லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கிரண் மற்றும் ரெட்ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சார், நம்ம நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி எத்தியா வருது வருதுன்னு சத்தியாகிரக பாணியில தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும். இந்த படத்துல வந்து நான் வந்து காந்தி வழியில வேணும் போறோம், நீங்க போங்க, நான் வந்து நேதாஜி வழியில போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இன்றைய சூழ்நிலை, இன்றைய காலகட்டம், சமூகம், இன்றைய அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து நேதாஜி வழியில போகணுமா? அந்த கோபத்தையும் அந்த இதையும் எடுக்கணும்னு இந்த பக்கம் சொல்ல வருதா? அப்படி வரணும்னு நீங்க நினைக்கீங்களா? அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம், கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம், தப்பு இல்லை, அதுபடிதான் வாழணுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு கலை படைப்பு. ரௌத்ரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லார்கிட்டையும் பழக வேண்டியது இல்லை. அந்த மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது யோசிக்கணும். நேதாஜியின் வீரம் என்பது வெட்டுக்குத்து மட்டும் இல்லைங்க, அந்த பயணம் பாருங்க, அந்த பட்டினி பாருங்க, அந்த திரட்டல், ஒன்று திரட்டல், அந்த திறமை எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களை ஒருத்தர் பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பார்ட் 2 பார்ட் 3 வர்ற வம்பு தான் வரும். ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது. காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே என்னால் நம்ம எல்லாம் பல்முனை தாக்குதல் அது தாங்க முடியாமல் வெள்ளக்காரன் ஓடி போனது தான் உண்மை. ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது, ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது, சட்டபூர்வமான தாக்குதலும் இருந்தது. அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது. அது எனக்கு இந்த படத்தை பற்றி இவர் சொல்லும்போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்களா இது அப்படிங்கிறாங்க. பேன் இண்டியன் தாட், பேன் இண்டியன் குற்ற உணர்வு, பேன் இண்டியன் கடமை உணர்வு, பேன் இண்டியன் வீரம். தேவையான நேரத்தில் இது எல்லாம் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால இந்த படம் இதை மட்டும்தான் சொல்கிறது நினைக்கக்கூடாது. நாம ஒரு புரூஸ்லி படம் பார்க்கணும்னா வெளியே வந்து உங்க மாமா மச்சான மூஞ்சில மிதின்றது அல்ல அதோட கருத்து. அது அப்படி பாருயா, ஒரு கலையை எப்படி எல்லாம் கொண்டு போயிருக்கான் அந்த ஆள். ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் உட்காந்து சந்தோஷமா விருந்து சாப்பிட்டுட்டு அதை விமர்சனப்படுத்த வேண்டும். இது ஒரு கலை படைப்பு. இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவதுதான் படத்தில் வரும் வில்லனே. எல்லாருக்குள்ளயும் ஒரு வில்லன் இருக்கு. ஒரு ஒரு கான்சியன்ஸ் வேணா செய்யாதேன்னு நீங்க தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க மறந்ததுனால்தான் அந்த தவறே நிகழ்ந்திருக்கும். தடுக்கி விழுறதுல இருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுல இருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க உங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நியாயமான குரல், வேண்டாம் இதை செய்யாதே. நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போதும் இல்லை செய்யுங்கன்னு அப்படி சொன்னதுனாலதான் சங்கர் பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறாரு. உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு, வேண்டாம் இந்த வம்ப விஷப்பரீட்சை எதுக்குன்னு கூட 4 பேர் சொன்னா கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அது மாதிரி வன்முறை நமக்குள்ள இருக்கும், கோபம், நாக்க ஒட்ட வெட்டணையா அப்படிங்கறதெல்லாம் செஞ்சு பார்க்க கூடாது, சொல்லி பார்க்கலாம், செஞ்சு பார்க்க கூடாது. அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்கூடாது வன்முறை எஸ்பெஷலி. சங்கர் சார், இந்த கேள்வி உங்களுக்காக. ஆஃப்டர் இந்தியன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன பிறகு சோசியல் மீடியால வந்து கிடைச்ச ரிவ்யூஸை எப்படி பாக்குறீங்க? பிளஸ் 90s கிட்ஸ் வந்து இந்த படத்தை அதாவது பார்ட் 1 ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா வேணாமா? இல்ல, சோசியல் மீடியா வந்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதுல வர நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும், நெகட்டிவிட்டி சில தேவையில்லாத விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். மெயினாக சோசியல் மீடியாவில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதோடைய யூசர் நேம் அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க யாருன்னு தெரியுது. ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு உண்மை இருக்கா இல்லை வந்து வேணும்னுட்டு நெகட்டிவிட்டி பரப்புகிறாங்களான்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது. அடுத்தது என்ன கேட்டீங்க? இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிட்டு வரணுமா? அதாவது இந்தியன் 1 வந்து ரீவிசிட் பண்ணணுமான்னு கேட்டேன். பண்ணாலும் நல்லதுதான், பண்ணாம வந்தாலும் இந்த படம் வர்க் ஆகும்.
சங்கர் சார், சங்கர் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்க. இந்த மாசம் 30ஆம் தேதி வந்தா ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆகி 31 வருஷம் நிறைவடையுது. 31 வருஷத்துல உங்களுடைய நிறைய ஆசைகள் நிறைவேறியிருக்கும். நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது பட்டியல் சொல்ல முடியுமா? நடிகர் திலகத்தை இயக்காதது உள்பட. இல்லை, நிறைய இருக்குங்க. வந்து நிறைவேறாததை விட நிறைவேறினதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதில் மெயினாக வந்து கமல் சாரோட 2 படம் பண்ணிட்டேன். போகுது, 3 படம் ஆயிடுச்சு. வேற என்னங்க வேணும்? நிறைவேறதை வச்சு நான் சந்தோஷப்படுறேன். கமல் சார், கமல் சார், இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து உங்களுக்கு 3 ஜோடி இருந்தது. இதில் 3 அழகான ஹீரோயின் இருந்தோம், உங்களுக்கு ஜோடி இல்லை, அது உங்களுக்கு வருத்தம் இருக்கு? அதாவது என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்க வேணுங்கிறது இல்லை. என்ன காரணம், கல்யாணத்தோட முடிஞ்சு போயிட்டு அது வாழ்க்கை. ஒரு இளைஞன் அப்படிங்கிறதோட முடிஞ்சு போயிடாது. இப்ப எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வித்து போட்டவர் சங்கர் அவருக்கு நன்றி சொல்லணும், மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும். 30 வயசு 35 வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க என்கிட்ட. இதுக்கு இதை விட பெரிய பயம் ஒரு கதா நான் எனக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ, இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுற்றி சுற்றி நான் 1 மரத்தை சுற்றினா 3 மரத்தை சுற்றி ஆடுறாங்க இருந்தாலு அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் தே மேட் மீ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி இன் மென் இன் மை மைண்ட். அதனால் எனக்கு ஜோடி இல்லைன்னு. இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி அற அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை புறவழைச்சிட்டாங்க அவங்க. அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது. ராமானுஜாச்சாரியர்களுடைய ஜோடி அந்த திருவரங்கம் தான். என்ன திடீர்னு பக்தி பேசுறேன், நான் எல்லாம் பேசுவேன். அது அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அது அதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம். அதை நான் ரொம்ப ரசித்தேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அது போய் எத்தனை பாட்டு எத்தனை டான்ஸ்லாம் கேட்டுட்டு இல்லாமா, எத்தனை குத்து எத்தனை அதில் எத்தனை சத்து நீங்கள் படத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால்தான் சந்தோஷமா இருக்கும். எங்க ஒரு செக்யூர் ஆக்டர், செக்யூர் ஆக்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இவ்வளவு செக்யூர் ஆக்டர் நான் உலகத்தில் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷார்ட்டும் நான் பேசின எல்லா வசனமும் படத்தில் இருக்கு. அவர் அவ்வளோ செக்யூரான ஒரு ஆக்டர். ஸோ ப்ளீஸ், இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சி, பிகாஸ் அவர் சினிமா தான் ஃபர்ஸ்ட் பெடஸ்டில் வைக்கிறாரு, தன்னை வச்சுக்கவே மாட்டார். அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை. தேங்க்யூ கமல் சார் ஃபார் த டெமோக்ரஸி யூ பிராட் டு திஸ் செட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு மட்டும் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருக்கும் அவர் டெமோக்ராட்டிக்காக இருந்திருக்காரு. அண்ட் செட்டு வந்து ஒரு நியூ காமர்ஸோட செட் மாதிரி இருந்தது. இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ தேங்க்யூ சார். பொதுவாக படங்களில் வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் டூக்கு எத்தனை கட்டியோ வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார்? நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கேன். அது என்னென்ன கட்டு வந்து டயலாக் கட்ஸ் வந்துச்சு, கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க. சில சில கிளாமராக இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க, லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. இவருக்கு நான் பதில் சொல்கிறத நினச்சிட வேண்டாம். சென்சாரோட எனக்கு எப்போவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். நல்லபடியாக தான், ஒன்றும் இல்லை. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் நிறைய கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு. அது இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது, என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்கங்கிற பயத்தில் இருந்தேன். தகப்பனாரா ஊர்லேருந்து வரவழைச்சிட்டாங்க எங்கள் அம்மா. இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தாரு, என்ன எழுதியிருக்கேன்னு. தமிழ் சந்தம் உங்களுக்கு தலையும் சீரும் சரியில்லைன்னு ஃபஸ்ட்டு. அதான் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கு, தலையும் சீரும் சரியில்லை. இல்லை, இது கெட்ட வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கேன். இல்லை, ஆமாம், ஒன்று பண்ணு, நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமாக மாறிடும் அப்படின்னாரு. நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமா மாறிடும் இல்லையா? உறுப்புகள் பெயரெல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் கெட்ட வார்த்தை, வேற என்ன கெட்ட வார்த்தை? இல்ல, ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில அவங்க அந்த தொழிலை இழிவா பேசுறதுதான்
கெட்ட வார்த்தை. இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாவே மாறி இருக்காது. இவ்வளவுதான். இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு வந்து நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது, இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியா இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும். கெட்டதையும் நல்லதையும் பக்கத்து பக்கத்தில் வச்சாதான் இது உப்பு இது காரம்னு தெரியும். அதனால சென்சார் கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள், இந்தியன் படத்துக்கு இல்லை அதான் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும் நினைக்கிறேன், நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு. ஏன்னா நீங்க தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்பான். கண்டிப்பா எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை, அதில் எது தரம் குறைந்தது எது தரம், நம்ம போடுற சட்ட கலர்ல எது வசதியானது எது விலை குறைந்தது எது காடியானது எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்முடைய சுற்றுச்சூழல் தானே. அந்த மாதிரி இது நடக்கும். தயவு செய்து இப்ப இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல, ஆனா அந்த வில்லன் அவர் யோசிக்கிறார் இப்படி ஒரு ஒன்று இருப்பது சமுதாயத்துக்கு கேடு இருந்து இதெல்லாம் அனுமதிக்கணும் காட்டணும். இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வா படத்துல காட்டாம அது வலிக்கிற மாதிரி காட்சிகளா அதை காட்டினோம்னா வாழ்க்கையில நிகழாது. இது தூது அவ்வளவுதான். சங்கர் சார், இந்தியன் ஒன் இந்தியன் டூ எது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது, கமல் சார் எஸ் ஜே சூர்யாவோட காம்பினேஷன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க சார். சேலஞ்சிங் தாங்க. ஏன்னா வந்து மெயின் சேலஞ்சே வந்து பார்ட் ஒன் வந்துடுச்சு, அது என்ன கதாபாத்திரம் அவர் என்ன பண்ணுவார் எப்படி அட்டாக் பண்ணுவார் எல்லாமே ஓப்பன் சீக்ரெட். இதெல்லாம் மீறி பார்ட் டூ பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 28 வருஷம் ஆச்சுன்னா ஒரு 20 வருஷமாக வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்கிற உணர்வு இருக்குது, ஆனால் கதை அமையல. ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்களை தவிர்க்க முடியாது. ஸோ ஏற்கனவே பார்த்ததை இல்லாமல் இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படின்னும் போது இந்த கதையும் திரைக்கதையும் காட்சிகள் தான் பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இன்னொன்று வந்து பார்ட் ஒன் வெறும் தமிழ்நாட்டை சுற்றி தான் நடக்கும் கதை, இது பார்ட் டூ வந்து இந்தியா பூரா விரியுது கதை. அப்படின்னும் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டணும்னு நான் முயற்சி பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அத்தனை ஸ்டேட்டையும் லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லேயும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லேயும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது. ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதாவது எதிர்பார்ப்பாங்க, அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. சங்கர் சார், ஒரு க்வெஸ்சன் சார், அதான் வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது, நீங்கள் வந்து இந்த சாங்கை ஏஆர் ரஹ்மான் சார்ட்ட கேட்டிங்களா, இந்தியன் டூக்கு வந்து அப்ரோச் பண்ணீங்களா? ஏன்னா அவர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்காக போச்சு. எதனால அனிருத் சாரை சூஸ் பண்ணீங்க? நெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து நீங்க எப்பவே படம் எடுத்தாலுமே வந்து ஊழலை பத்தியே எடுக்கிறீங்க, சமுதாயத்துல வேற எதுவுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படித்தேன். அதை வச்சுதான் இந்த ரெண்டு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன் சார். ரெண்டுக்கான இப்போ மெயினா வந்து இப்போ 2.0 படம் முடிஞ்சு போச்சு. ஆனா என்னன்னா அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து ஒரு சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டயத்துல அந்த நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்களால டெலிவர் பண்ண முடியல. அப்படின்னும் போது அது அப்படியே படத்தில் விட்டால் அது கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணிடுன்றக்கா திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோடய போஸ்ட் ப்ரொடக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் முடியறதுக்கு 1 வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிட்டேன், சார்கிட்டையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன், அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பிப்ரவரி அதாவது இந்த 2.0 வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன், அக்டோபர் ஆர் நவம்பர். பிப்ரவரியில் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்தியன் படத்துக்கு. சாரும் வந்து பிப்ரவரி டேட்ஸ்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது ரஹ்மான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹெவி, ரொம்ப கஷ்டம், அது பெரிய பேர்டன் அவருக்கு. ஸோ அது மேலே நீங்கள் சாங்கையும் போய் கம்போஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோன்னா ப்ராக்டிக்கலாக இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ரஹ்மான் சார். அப்படின்னும் போது படம் ஆரம்பிக்கணும், ஆனால் பாட்டெல்லாம் வேணும் அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து அனிருத்தருடைய மியூசிக் வந்து நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். நான் எல்லாருடைய மியூசிக் லைக் பண்ணுவேன், லைக் யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ், அப்புறம் சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எல்லாரோடையும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அனிருத்தருடைய மியூசிக்லாம் அவர் போட்டுக்கிட்டு வர பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஸோ அவர் இசையை நான் ரசிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரவும் சரி இதை வந்து இதுக்கு மேலே பேர்டன் கொடுக்க வேணாம் ரஹ்மான் சாருக்குன்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து அனிருத் பண்ணட்டும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி அப்படி பண்ண படம் தான். சார் வணக்கம். சார் கமல் சார், கமல் சார் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி சார், தேவி படி கேட்கிறேன். மைக்ல மட்டும் உங்களுடைய கேள்விகள் கேளுங்க சார். தேங்க் யூ வெரி மச். ஹலோ கமல் சார், அப்படின்னு போது சொல்லிட்டாருங்க பதில். குட் ஆன்சர் சார், முடிச்சிட்டீங்க சார். அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்த இந்தியன் டூ படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்து, அதாவது மன்னிக்கணும், உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நான் மட்டும் இல்லைங்க, நேர்மையான எந்த அரசியல்வாதியையும் பயன்படுத்திக்கலாம். அத்தனை அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது. அதாவது பான் இண்டியன் படமான்னு கேட்குறாங்க, கதாநாயகனே பான் இண்டியன், அந்த கதையே பான் இண்டியன். இந்தியா தான் இது கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க, பாரத மாதா தான் கதாநாயகி, அப்படி பார்த்துக்கலாமே. அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாசக்கதையாக கூட இருக்கலாம். அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான். எனது கட்சிக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் டூவில் இருக்கிறது. அதாவது மற்றவங்களாம் வந்து படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லலை, நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன். இது நன்றி. இந்த படம், அதாவது இந்தியன் வந்து அரசியல்வாதிகள் அதிகாரிகளோட குறையையும் தப்பையும் சொன்ன படம். ஆனா இப்போ ஒரு அரசியல்வாதியே ரெஞ்சியர் டூல நடிக்க வச்சிருக்கீங்க, அப்ப சார் அரசியல் இல்ல, எப்படி ஹேண்டில் பண்ண கஷ்டமா இல்லையா உங்களுக்கு சாரா? நான் அப்படிலாம் இல்லைங்க, நான் காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படம் எடுக்கிறேன், கதை எழுதுறேன், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் எடுத்திருக்கிறேன். ஓகே, thank you, thank you very much. Shall we hear சார், இந்த question வந்து ரெண்டு பொதுவான question. இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் டூ இப்ப வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈவன் சங்கர் சாரும் இதுக்கு பதில் சொல்லலாம், கமல் சாரும் இதுக்கு பதில் சொல்லலாம். எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்ல இருந்து அவரோட படங்கள்ல வந்து இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும். நீங்க இது பர்சனலா வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? என்ன சாரி, இந்தியன் ஒன் வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் டூ வரும்போது இந்தியா எப்படி இருக்கு? அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும் விரும்புறேன், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அப்பட குழந்தையா இருந்தால தெரியல. சரி சரி, இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம். எதுவும் மாறலையே கம் பேக் இந்தியன், எவனோ திருந்தலையே கம் பேக் இந்தியன். அலையும் போது கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது என்ன ரொம்ப பாதிச்சுது அப்போ. ஸோ அப்போ வந்து அது எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதுதான் ஒன்று வந்து நீங்க வந்து சொன்னீங்க பர்ஃபார்மன்ஸ் பிரசன்ஸ்லாம் இப்போ இந்தியன் டூல சூப்பராக இருக்குன்னு. இந்தியன் ஒன்றும் உங்களோட ரொமான்ஸும் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஊழல் எதிர்த்து அரசியல்வாதி ஈக்குவலாக இருந்ததோ அதை நாங்கள் இதுலேயும் எதிர்பார்த்தோம். இதில் இந்தியன் தாத்தாவை மட்டும் வரீங்களா, இந்தியனாகவும் வரீங்களா? என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம்?
டைரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்க போட முடியாது. உங்களுக்கு பார்ட் த்ரீயை பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கியிருக்காரு, கேக் ஆர்டர் வாங்கியிருக்காரு அவரு. ஏன் சார் நீங்க அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாம் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காங்க, அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவரு. அதனால நான் அதை பத்தி பேசல, அதை பத்தி பேசணும் வேணாம். உங்களுக்கு நீங்க பாருங்க, உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். உங்க கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது இதிலும் இருக்கிறது. இந்த படத்துக்கு மூணு ரைட்டர்ஸ் மொத்தம் வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, மூணு ரைட்டர்ஸ் வர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு. அண்ட் மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்காக வந்து ஒன்னா வந்திருக்காங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து அந்த மூணு ரைட்டர்ஸ் இந்த படத்துக்கு ரெக்வயர் பண்ணுது, அண்ட் அவங்க மூணு பேரையும் ஒரே பேஜ்ல வந்து நீங்க வச்சதுக்கான அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார். பிகாஸ் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராசஸ், மூணு ரைட்டர்ஸ்ங்கிறது ஒரு விஷனுக்காக வரதுங்கிறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப என்னன்னா தேடுறது தாங்க. லைக் வந்து ஒரு நான் ஒரு கதை ஒன்று எழுதுறேன், எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பிரஷன் மட்டும் பத்தல, ஏன்னா நான் படிச்ச புத்தகங்கள் நான் கேள்விப்பட்ட விஷயங்களை பேஸ் பண்ணி நான் ஒரு கதையும் ஒரு திரைக்கதை ஒன்று எழுதுறேன். அது ஒரு வசன வடிவா வரும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் இன்னும் நிறைய படிச்ச வந்து வேற ஒரு விதமா வந்து எல்லாத்தையும் பார்க்கிற ஒரு எழுத்தாளர் கிட்ட போயிட்டு வரும்போது, இல்லாட்டி எல்லாமே என் குரலா இருக்கும். ஒரு ரைட்டர்கிட்ட போயிட்டு வரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் வேற வேற குரல் ரொம்ப ஒரு அழகா வரும். அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுக்குறோம், அவங்க அதை பண்ணி கொடுக்குறாங்க. அது நமக்கு வந்து லேஸ்ல திருப்தி வராது, திருப்தி வராதுதான் இன்னும் தேடிக்கிட்டே இருப்போம். இன்னும் தேடும்போது சரி இன்னும் ஒரு ரைட்டர்கிட்ட போகும்போது இன்னும் சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து மல்டிபிள் ரைட்டர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தேடிட்டே குட் ஜாப் லைக் வணக்கம். ரெண்டு விஷயங்கள் வந்து இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எப்பவுமே வந்து மக்களுடைய கவனத்தை கவரும். ஒன்னு வந்து ப்ராஸ்தெடிக்ஸ், தி அதர் வாஸ் வர்மம். இது வரைக்கும் இந்த இந்த செகண்ட் பார்ட்ல வர்மம் பத்தி கொஞ்சம் டீடைல்டா தேர்ஸ் கோயிங் டு பீ an எபிசோட் அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல் இந்த பார்ட்ல உங்களுடைய வர்மத்துக்காக நீங்க பண்ண வேண்டிய ட்ரைனிங், அதை பத்தி இஃப் யூ கேன் த்ரோ அ லிட்டில் லைட் ஆன் இட், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நிறைய கதையிலே இருக்கு, எங்க வரணும்னு கேட்காதீங்க, அது பேச முடியாது. பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான், எதனால் இதை கற்றான், யார் கற்றுக் கொடுத்தார்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கதையில. அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பொறுத்தவரையிலும் அதுலயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா, ரெண்டாவது பகுதி எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை, இதை எப்படியாவது ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. படத்துல எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாமே, அதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இந்தியன் டூ. அதில் நீங்க பார்ப்பீங்க நிறைய வர்மலுக்கு வர்மக்கலை பற்றிய விஷயங்கள் இருக்கு. இந்த வர்மக்கலை மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு. அது காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும், அதை ஏன் சார் சொன்னீங்க, அதை பார்க்கட்டுமே அவங்க பார்க்க விட மாட்டேங்க போல் இருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக அந்த காட்சி செய்ய சொல்லலை. பட் உலக மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்துல அனுமதியோட ஒரு அடிஷன் சார். இதுல ஒரு விரலால வர புரட்சி என்னன்னு நீங்க எலெக்ஷன்ல பாத்திருக்கீங்க, அதே விரலால் இன்னொரு புரட்சி இவர் வர்மத்துல காட்ட போறாரு, அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்துல பாருங்க பிளீஸ். Sir, come on. Last question for the day. Last question, please. Shankar sir, what one fanboy or a question sir, like Indian franchise Tandi, or a beautiful creative collaboration with Kamal sir, once again, it is possible either paklama. Indian franchise Tandi, another collaboration. Kamal sir, oda. Yenda kadai pannala, or oru thoda vandittu povaranga mind la. We are waiting sir. Enga boys two vandala, or then first over varu. கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கு, சேனாதிபதியா இதுக்கு முடிவு என்ன? அதாவது நான் கள்ளச்சாராயத்தை பற்றி பல விஷயம்
இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன். இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு முன்னிறுத்திடுறேன். கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான். வள்ளுவர் வந்து மது விலக்கை பத்தி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்காது பெருசா. இந்த மத விலக்கி வச்சுட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும், இது உடம்புக்கு கெடுதல் என்று. விஷம் இதுதான், நெருப்பு இதுதான், இதை தொடக்கூடாது, இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும். அப்பதான் இது போகுமே தவிர, மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும், அதனால் கள்ளச்சந்தை பெருகும், கள்வர்கள் பெருகுவார்கள். அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான். தாத்தா சொன்ன என்ன, நான் தாத்தா தானே, காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டாரா, இல்ல பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவாரா? ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்னும் ஆயிடா, அந்த அந்த தாடிக்கு டை எல்லாம் அடிக்க முடியாது, உள்ள மனசு மாதிரி அந்த வேலை மறுபடியும் வெளியே வந்துடும். அதனால தாத்தாவா இருக்கிறதுக்காகத்தான் நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம், நீங்களும் எடுத்துக்கிட்டோம், நாளை அது நடந்தே தீரும். இந்த க்வெஸ்சன் லாஸ்ட் இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். நடிக்கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேல் டயலாக சொல்லிட்டு அத்தோட நிறுத்திக்கிறேன். இது வந்து மின்யன் டூவுக்கானது, இது பக்கத்துலதான் அந்த பில்டிங், அங்க போய் உட்கார்ந்து அது பேசலாம்.